பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் ஆளுநர்கள் எந்த நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்று தெரியவில்லை என கூறியுள்ள பேரவைத் தலைவர் அப்பாவு. இன்றைக்கு தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவி நாளைக்கு அதில் கிளியை உட்கார வைத்துவிட்டு அவர் துணை குடியரசுத் தலைவராக கூட ஆகலாம் என விமர்சனம் செய்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இல்லாத மாநிலங்களில் இருக்கின்ற ஆளுநர்கள் எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. தினமும் பத்திரிகையில் செய்தி வரணும்னு நினைக்காங்க, எப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் என்ன நோக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி மாண்புமிகு பாரத பிரதமர் நாளைக்கே இவரை மாற்றிட்டு இன்னொரு ரவிக்கு பதிலாட்டு இன்னொரு கிளியை போட்டால் அது வந்து உட்காந்துட்டு போகுது. நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் அப்படிப்பட்ட பதவி இது, அப்படி இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் இருக்கக்கூடிய அரசு. மேற்கு வங்க ஆளுநருக்கும் அப்படி ஒரு பதவி கிடச்சிருக்கு, இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவி கிடச்சிருக்கு. அதே போல் நம்முடைய நீதியரசராட்டு இருந்த சதாசிவ ஐயா அவர்களுக்கு கவர்னர் பதவி கிடச்சி கேரளாவில். இப்படி இவங்களுடைய எவ்வளவு தூரத்துக்கு எதிர்த்து பணியாற்றுகிறனாலும் அந்த அளவு அங்கே கௌரவிக்கப்படுதாங்களோ, அதுக்காக தான் இது நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் இந்த பதவியில் இருந்துக்கிட்டு அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறது சரியாக தவறாண்டி அவங்க மனசாட்சி தான் சொல்லணும்.